ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி, இதான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு இடம் இருந்தது, பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம்ட்டு. அடுத்து இங்காண்டியும் கொஞ்சம் இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம், இந்த இடத்தையும் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சோடனே அங்கே பாருங்கள் கொஞ்சம் பெயிண்டிங்கோ கொஞ்சம் கார்மெண்ட்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கதால அதை நம்ம எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டாக என்ன வச்சோன்னு கேட்டிங்கன்னா வாழை மரம் வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நர்சரியில் தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். பாருங்கள் இது ரெண்டு வாட்டி ஆடு கடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் இப்படி இருக்குது. இது ரெண்டு வாட்டி ஆடு கடித்து இவ்வளோ பெருசு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இந்த கன்று எவ்வளோ நல்லா வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு 2 வீக்ஸில் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைச்செடிக்கு எல்லாமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரகம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏலரசின்னு ஒரு ரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டை வகை பச்சை வழக்கணும்னு ஒரு ரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது செவ்வாழை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கன்று வந்து இது வந்து செவ்வாழை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாழை ஃப்ரெண்ட்ஸ். இது இது தான் நம்ம சொன்ன குட்டை வாழை ரஸ்தாளி கன்று ஃப்ரெண்ட்ஸ். இது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது 2 டேஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் இது வச்சோம். அடுத்து இன்னொரு பாட்டு உங்கள்ட்ட காட்டுறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ், அது இது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதேமாதிரி வேறு வர வச்சு இந்த பாட்டும் நாமளே ரெடி பண்ணோம், க்ரோ பேக்கில் வச்சுக்கிட்டோம். ஒரு க்ரோ பேக் நாமளே ரெடி பண்ணி அதில் வச்சுக்கிட்டோம். ஆல்ரெடி பாருங்கள் இன்னும் வந்து ஒரு 5 குழி வெட்டி வச்சுருக்கோம் நம்மளே, ஒன்றா வெட்டி வச்சுருக்கோம். 1, 2, 3, 4, 5 இந்த 5 குழியும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒருத்தர்கிட்ட கன்று கேட்டிருக்கோம், நம்ம நாட்டு கன்று பக்க கன்று கேட்டிருக்கோம். அந்த பக்க கன்று கிடைச்சாலே அதுவே வச்சுக்கலான்ட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவே போதும் நமக்கு, அதை வச்சு பண்ணிக்கலான்ட்டு இருக்கோம். பாருங்கள் இந்த டேப்பில் இருந்தால் தண்ணி விட்டுறோம் நம்ம தோட்டத்துக்கு. இன்னும் மணி ஆகலை, இதுக்கு மேலே தான் ஒன்றும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து கொத்தமல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி எதை போட்டிருப்போம். ஆல்ரெடி கொத்தமல்லி எதை போட்டது இன்னும் வரல, இன்னும் 2 நாள் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் இது டேரெக்டாக பூமியில் வச்சுது ஃப்ரெண்ட்ஸ், அதில் புதினா வச்சுருக்கோம் அதுலேயும் அந்த சிவத்து ஓரத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்மளே பூமியில் வச்சது எப்படி இருக்கும்னு பார்த்தா அதுவும் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முள்ளங்கி நம்ம வச்சோம். இது இப்போ தான் வச்சோம், கொஞ்சம் நார்மலாக தான் வருது. இந்த ஈல்டை விட்டுட்டு அடுத்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கலான்ட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது பாருங்கள் சாணி, சாணி வர வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச சாணியை வந்து நல்லா அதுலேருந்து வந்து இதில் வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை. அதனால தான் ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊற வைக்கணும்னு சொல்லிட்டு, இது நம்ம ஒன் அண்ட் ஒன்லி நம்ம விவசாய ஃபேமிலிங்கிறதால ஆல்ரெடி நம்ம வீட்டில் கொள்ளை இருக்குது, அதில் அப்படி பண்ணுறதால அதை வச்சு நாமளே ரெடி பண்ணுறோன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், காய்கறி வேஸ்ட்டை வச்சு அதுவும் உரம் மாதிரி வச்சுருக்கோம். இதில் இந்த கன்று மட்டும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வருது, ஏன்னா உரம் கொஞ்சம் போட்டிருக்கோம், எல்லாமே பண்ணி நம்ம போட்டிருக்கோங்கிறதால. இதில் பாருங்கள் அந்த அந்தந்த வஞ்சியில் ஊர்ன எல்லா முள்ளங்கியும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு அரைக்கீரை போட்டிருந்தேன், அரைக்கீரை போட்டு அது ஒழுங்காக போடலை, எனக்கு போட தெரியல. அப்புறம் வீட்டில் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பேரண்ட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் போட்டேன், பரவாயில்ல நல்லா வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள், இதில் வந்து தக்காளி இருக்குது பாருங்கள். நம்ம தக்காளி விதை வந்து நாற்று விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி விதை பாருங்கள், தக்காளி விதை நாற்று. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி கண்ணை வந்து பதியம் போடுறதுக்காக இந்த மண் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம், நம்ம மாட்டு சாணம், செம்மண், இது எல்லாமே கலந்து கலவையாக கலந்து வச்சுருக்கேன், ஆறி வச்சுருக்கேன், நல்லா தூளாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்து எதுலேயும் பாருங்கள் இந்த சவுத்து ஓரத்துலேயும் முள்ளங்கி போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் இதில் தக்காளி கன்று, மிளகா கன்று அப்படியே தூவி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியல எப்படி போடுறதுன்ட்டு. அதுவும் அப்புறம் கேட்டு அதில் வந்து முளைச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 உரக்கடையில் கேட்டேன், மிளகா சீசன் இப்போ இல்லை, இப்போ கன்று கிடைக்கும் வேற இப்போ கடையும் கிடைக்காதுன்ட்டாங்க. அதனால் நம்ம வைக்கல, நம்ம கண்ணாக வாங்கிட்டு வரதோட நம்மளே விளைச்சி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்கேயும் சந்தையில் கண்ணாக வாங்கி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியும் இதில் ஒரு 10-15 கன்று வருது, அதுவும் வைக்கலான்ட்ருக்கேன். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் வந்து கொத்தமல்லி செடி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா கொத்தமல்லி செடி வருது பாருங்கள். கொத்தமல்லி செடியும் ஒரு சில இது வருது ஃப்ரெண்ட்ஸ், இதில் பரவாயில்ல கொத்தமல்லி செடியும் வருது. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள்.
எனக்கு ஏதாவது நான் தவறு பண்ணியிருந்தாலும் நான் அதை திருத்திக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிக்கலாம். வேறு வந்து நமக்கு அந்த ஆக்சுவலி நான் படித்தது ஒரு படிப்பாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விவசாயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவ்வளோ இடம் தான், அது எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பாருங்கள். அது எல்லாத்தையும் அப்படியே யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. இது ரெண்டர் ஹவுஸ் தான், இருந்தாலும் அதை சும்மா இருந்தாலுமே அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 20 கன்று வைக்க பிளான் பண்ணி 15 கன்று வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 5 கன்று வைக்கணும், அது நாளைக்கு வைக்கலான்ட்ருக்கேன். நாளைக்கு வச்சுட்டு அடுத்த நாள் வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா துளசி பாட்டு ஃப்ரெண்ட்ஸ், துளசி பாட்டு. இது வந்து ஹவுஸ் ஓனர் வச்சாங்க. அடுத்து இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த குச்சி வந்து எதுக்காக வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மணி பிளான்ட்டை வந்து இதில் வந்து மணி பிளான்ட்டுக்கு இந்த கொடி மேலே போகிறதுக்காக இது வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் நம்ம அணில் வீடியோ ஒன்று போட்டிருப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த டின்னி ரிப் டின்னு போட்டிருப்பேன். அந்த டின்னி வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதைச்சோம், இந்த இடத்துல தான் புதைச்சோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம கடன். இப்போ எப்படி இருக்குது இந்த கடன், இன்னும் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு இந்த கடன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.